இந்த வீடியோ பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஃபைவ் டு டென் ருபீஸ் ஈஸியாகவே சேமிக்கலாம் அது எப்படின்றத கடைசியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே அப்புறம் உங்களுக்காக தான் இந்த வீடியோலாம் மேக் பண்ணுறோம் ஸோ உங்களால் முடிஞ்சவரும் சப்போர்ட் பண்ணுங்க அதான் இந்த வீடியோக்கு ஒரு போட்டு அப்படியே லைக் பண்ணி டென் கே லைக்ஸ் ரீச் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நான் வந்து வீட் பவுடரை வந்து ஒரு பவுலில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை போட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி குறைக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் அப்படி மிக்ஸ் பண்ணி போச்சுக்கோங்க அதை நான் வந்து ஒரு பவுல் இப்படி செட் பண்ணி வச்சது கருத்து இப்படி ஒரு பென்சில் எடுத்துக்கலாம் அந்த பென்சிலுக்கு பின்னாடி போர்ஷனோட அச்சு வச்சுக்கோங்க அதை நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே அச்சு போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு சப்பாத்தி மாவு தான் இல்லை உங்ககிட்ட கிளேயோ இல்லைனா கைனடிக் சாண்ட் இருந்தாலும் அதுதான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ஸோ அது கூட எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த ஓட்டையில் நம்ம வந்து க்ளூ கட் யூஸ் பண்ணி க்ளூவை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஓட்டை ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த க்ளூவை ஃபில் பண்ணி எடுத்ததுக்கு அடுத்து அந்த க்ளூ காஞ்சதுக்கு அப்புறம் அந்த க்ளூவை மட்டும் அந்த ஓட்டையிலேருந்து வெளியே எடுத்து அந்த க்ளூ வந்து பென்சிலோட ஷேப்லே வந்து அந்த க்ளூவோட எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டினதுக்கு அடுத்து அந்த க்ளூவோட கொஞ்சம் ஹீட் பண்ணதுக்கு அடுத்து அந்த க்ளூவை பென்சிலுக்கு பின்னாடி இப்படி ஒட்டி வச்சுக்கலாம் அப்புறம் உங்களுக்கு வேணா அதில் கொஞ்சம் டேப் போட்டு டெக்கரேட்டிவாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து நார்மலான பென்சில் இப்படி ஒரு சூப்பரான இரேசர் பென்சிலாக மாற்றிருக்கும் ஸோ இதனால் நீங்கள் கடையில் போயிட்டு இரேசர் பென்சில் தனியாக வாங்கணுன்ற அவசியமும் இல்லை ஸோ அதனால தான் சொன்னேன்